வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டார்ஸ் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம், வயது கணக்குகள். ஓகேங்களா? ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே பார்க்குற ஃபைவ் கொஷின் அந்த இது பார்த்துருவோம். நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறது என்னதுங்க, சட்டத்திருத்தம் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதை கொஸ்டின் பார்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் சொல்கிறதுல சட்டத்திருத்தம் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இந்த சட்டத்திருத்தம் 42வது சட்டத்திருத்தம் போன இதில் பார்த்தோம். இப்போ 44வது சட்டத்திருத்தம், முக்கிய சட்டத்திருத்தங்கள் தான் பார்த்துட்டு வரோம். இதுல 44வது சட்டத்திருத்தம், 44வது சட்டத்திருத்தம் போட்டது 1978. எப்படி 42 ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி 44 ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. ஓகே, 44வது சட்டத்திருத்தம் 1978 போட்டாங்க. 42வது சட்டத்திருத்தத்துல நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம், என்னதுங்க, மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுல இருந்து 6 ஆண்டாக உயர்த்தப்பட்டது. எப்போ? 1976 42வது சட்டத்திருத்தின் மூலம் அதே இது மறுபடியும் மாத்தினாங்க. இப்போ எவ்வளோ ஆண்டுகள்ங்க, 5 ஆண்டுகள் தானே. அது எப்போ மறுபடியும் மாற்றி அமைச்சாங்க அப்படின்னா, இந்த சட்டத்திருத்தம் 44வது சட்டத்திருத்தம் 1978 மூலமாக தான் மறுபடியும் மாற்றி அமைச்சாங்க. மக்களவை உறுப்பினர்களின் பதவி காலத்தை 6 ஆண்டுகள்லேருந்து 5 ஆண்டுகளாக குறைச்சாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது என்னென்னலாம் இதன் மூலமாக என்னெல்லாம் திருத்தி அமைக்கப்பட்டதுன்னு பாருங்க. உள்நாட்டு கலவரங்களுக்கு இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ், ஓகே, இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸில், அதாவது உள்நாட்டு கலவரங்களுக்கு தேசிய நெருக்கடி நடைமுறைப்படுத்த முடியாது, ஆனால் ஆயுதம் தாங்கிய கலவரத்திற்கு தேசிய நெருக்கடி கொண்டு வரலாம், ஆர்ம்டு ரெபிலியன். ஓகே, ஏன் இது கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்திரா காந்தி உடனே வந்து ஒரு அவசரநிலை பிரகடனத்தை பண்ணி அதன் மூலமாக நாட்டில் பயங்கரமான ரிஸ்க் வந்துச்சு. ஏன்னா அவங்களோட ஆட்சி அவங்களோடது கலைஞ்சிரும் அப்படின்ற ஒரு இதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவங்க இந்த இதை பண்ணாங்க. ஸோ அதனால வந்து தனிநபர்களுடைய அந்த இதை அப்போ மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த இதெல்லாம் விஷயம்லாம் கருத்தில் கொண்டு இந்த இதை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ உள்நாட்டுக்குள்ளார கலவரம் இருந்துச்சு அப்படின்னா அங்கே தேசிய நெருக்கடியை நடைமுறைப்படுத்த முடியாது. ஓகே, ஆனால் ஆயுதம் தாங்கிய கலவரத்திற்கு தேசிய நெருக்கடியை ஏற்படுத்தலாம். உள்நாட்டுக்குள்ளார இந்த துப்பாக்கி சூடு இந்த மாதிரியான பிரச்சனைகள் உள்நாட்டுக்குள்ளார நிறைய இடங்கள்ல இருந்துச்சு அப்படின்னா அங்க ஆர்ம்டு ரெபிலியன் அப்படிங்கிற இந்த உள்நாட்டு கலவரத்திற்கு வந்து அந்த ஆயுதம் தாங்கிய அந்த ஃபோர்ஸ் அந்த இதுக்கு வந்து நீங்க தேசிய நெருக்கடி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்திருத்தம் சொல்லிச்சு. என்னது? 44 1978 சட்டத்திருத்தம் சொல்லிச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஓகே, அதே மாதிரி ஆர்டிகல் 352 நடைமுறைப்படுத்தினால் 6 மாதம் மட்டுமே நடைமுறையில் இருக்கும், மேலும் நீட்டிக்க பாராளுமன்றத்தின் ஒப்புதல் தேவை. ஓகே, இது வந்து வரையறை இல்லாம இருந்துச்சு, ஆனா இதன் மூலமாக இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக எந்த விதி 352 நடைமுறைப்படுத்தினால் 6 மாதம் மட்டும் நடைமுறையில் இருக்கும், மேலும் நீட்டிக்க பாராளுமன்றத்துக்கிட்ட நீங்க போய் ஒப்புதல் வாங்கணும். அதாவது குடியரசுத் தலைவரின் ஆட்சியின் கீழே அது வந்துச்சு, இங்க வந்து கவர்னர் இதுல வந்து அந்த தலைமையில வந்து நடக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து 6 மாசத்துக்கு மேல அதை நீட்டிக்குது அப்படின்னு சொன்னா தேசிய நெருக்கடி காலங்களில் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குங்க? குடியரசுத் தலைவரோட கண்ட்ரோலில் இருக்கும். அதே மாதிரி மாநிலத்தில் ஒரு நெருக்கடி நிலைமை அப்படின்னு வந்தால் கவர்னரோட இல்லை துணை கவர்னர் அந்த துணை குடியரசுத் தலைவர் இவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் 6 மாதத்துக்கு மேலே மறுபடியும் வந்து இது வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் வந்து பாராளுமன்றத்துக்கிட்ட நீங்கள் ஒப்புதல் வாங்கணும் அப்படிங்கிறத இந்த சட்டத்திருத்தம் சொல்லிச்சு. அதே மாதிரி சொத்துரிமை ஒழிந்து அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு விதி 307 கீழ் சாதாரண சட்ட உரிமையாயிடுச்சு. ஓகேங்களா? சொத்துரிமை அடிப்படை உரிமையாக இருந்துச்சு, அது வந்து நீக்கப்பட்டு 307 சாதாரண சட்ட உரிமையாக ஆக்கிட்டாங்க இந்த 44 சட்டத்திருத்தத்தின் மூலமாக. ஓகேங்களா? ஸோ இதான் 42 44 ரொம்ப முக்கியம். 42 நம்ம ஏற்கனவே சொன்னோம், குட்டி அரசியல் அமைப்பு அப்படின்னு சொன்னோம். ஓகே, மினி கான்ஸ்டியூஷன் 42வது சட்டத்திருத்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, பேங்க் எக்ஸாம் அதாவது பேங்க் எக்ஸாம்ல எழுதலாமா டிஎன்பிசி படிச்சுட்டு அப்படின்னு சொல்லி, கண்டிப்பா நீங்க ரெண்டுக்கும் நீங்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா எழுதலாம். ஆனா ரெண்டையும் எதுலயாவது ஒண்ணுல ஃபோக்கஸ் பண்ணா கண்டிப்பா நம்மளுக்கு ஒன்லியாவது நம்ம வந்து ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணோம்னா கண்டிப்பா அந்த இதை அடையறதுக்கு நம்மளுக்கு முடியும். பட் ரொம்ப திறமையானவங்க நாங்க என்னால முடியும் அப்படின்னீங்கன்னா நீங்க கண்டிப்பா எழுதலாம். அது மட்டும் இல்லாம பேங்க் எக்ஸாம் டிஎன்பிசி டோட்டலா டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஒரே மாதிரியான இது வராது. கோஆபரேட்டிவ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளுக்கு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கீங்க, கண்டிப்பா கோஆபரேட்டிவ் எக்ஸாம் பண்றதுக்கு நீங்க அந்த டிப்ளமோ கோர்ஸ் பண்ணிருக்கணும், இல்லைன்னா நீங்க பிகாம் அல்லது எம்காம்ல ஒரு அந்த அதுக்கு ரிலேட்டடா எடுத்து படிச்சிருக்கணும். இப்ப எம்காம் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இருக்கு,
அதே மாதிரி பிகாம்லயும் கோஆபரேட்டிவ் இது இருக்கு, அதுல ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தீங்கன்னா தான் இந்த எக்ஸாமே எழுத முடியும். ஓகே ஃப்ரெண்ட். அப்புறம் இங்கிலீஷ் நாலேஜ், மற்ற பேங்க் எக்ஸாம்ல எழுதணும்னா இங்கிலீஷ் நாலேஜ் வேணும், ரீசனிங் ஸ்கில்ஸ் ரொம்ப செம்மையா ரொம்ப அதிகமா இருக்கணும். ஓகே, அதெல்லாம் பாத்துக்கோங்க. ஆனா பெட்டர் தான், அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப ஸ்கில் நல்லா இருக்கு இது இருக்குன்னா அதுல அதிகமான ஸ்கோப் இருக்கு, நிறைய வேகன்சி வந்துட்டே இருக்கும், அதிகமா எக்ஸாம்ஸ் வந்து நடந்துட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க எல்லா காம்படிஷன் எக்ஸாமையும் அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணீங்கன்னா ஒரு நாலு எக்ஸாம் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அதனுடைய அதுல இருக்கிற இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா. ரெண்டாவது அட்டன் பண்ணுங்க, ஏன்னா எக்ஸாம் இது வந்து அதிகமா இருக்கும், எக்ஸாம் ஃபீயும் அதிகம், ஃபீஸும் வந்து அதிகமா இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் இதை கம்பேர் பண்ணும்போது அதில் ஃபீஸ் அதிகமாக தான் இருக்கும் டிஎன்பிசி கம்பேர் பண்ணும்போது. ஓகே, கண்டிப்பாக அதை நீங்கள் ஒரு ரெண்டு எக்ஸாம் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ நல்லதுதான் எல்லா எக்ஸாமையும் நம்ம அட்டன் பண்ணும்போது, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒன்று மட்டுமே நோக்கி பயணிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ டோட்டல் டிஃப்ரெண்ட் தாங்க, ரெண்டுமே வேறு வேறு சப்ஜெக்ட் தான். ஓகே, பெரிய ரிஸ்க்லாம் இல்லை, ஒன்றை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒன்லேயே நம்ம இப்போ காலம் தள்ளிட்டு உட்காந்துட்டு இருக்கணும். திறமை இருந்தால் ரெண்டையுமே நம்மளால முடியுங்க, ரெண்டையுமே நம்மளால அட்டன் பண்ணி ரெண்டுலேயுமே நம்மளால ஜெயிக்க முடியும். நிறைய பேர் சாதிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் எழுதி ஜெயிச்சவங்களாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணி ஒரு எக்ஸாமில் கிளியர் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அடுத்தடுத்து வர்றதெல்லாம் ஒன்று கூட மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நடைமுறையில் நானும் பார்த்துருக்கேன். ஓகே, ஃபஸ்ட் எக்ஸாம் மட்டும் ரொம்ப பயம், அதாவது ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுறது தான் ரொம்ப பயமாக இருக்குது, அடுத்தடுத்து எழுதும்போது நம்மளுக்கு வந்து எல்லாமே அடுத்தடுத்து வெற்றிகள் மட்டுமே தான். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்க, முடியும் உங்களாலையும். ஓகே, வயது கணக்குகள் தான் இன்றைக்கி பார்க்குறோம். நம்ம வீடியோவில் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஃபார்முலா யூஸ் பண்ணுறதில்லை, எல்லாமே ஷார்ட்கட் தான், ரொம்ப ஜஸ்ட்டு பார்த்தோன்னே போடுற மாதிரி தான். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். தந்தையின் வயது மகனின் வயதை போல் மூன்று மடங்கு. ஓகே, எத்தனை மடங்கு? மூன்று மடங்கு. ஃபஸ்ட்டு செம்மை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னாவே ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். செம்மை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தந்தையின் வயது மகனின் வயதை போல எத்தனை மடங்கு? மூணு மடங்கு. ஐந்து வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல் நாலு மடங்கு. ஓகே, அப்ப மகனின் வயது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ இங்க என்னது, தந்தையோட வயசு மகனோட வயசு. இப்ப இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மகனின் வயது என்னன்னு கேக்குறாங்க. அப்ப நம்மளுக்கு ஆப்ஷன்ல என்ன இருக்குங்க, மகனோட வயசு தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதை மைண்ட்ல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இங்க தந்தையோட வயசு மகனோட வயசு போல மூணு மூணு மடங்கு. ஓகே, எத்தனை மடங்கு? மூணு மடங்கு. ஓகே, அடுத்தது அஞ்சு வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல் நாலு மடங்கு. அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி. ஓகே, எத்தனை மடங்கு? நாலு மடங்கு. ஓகே, இப்ப நம்ம ஆப்ஷன்ல இருந்தா எடுத்து போட போறோம். ஓகேங்களா? ஆப்ஷன்ல இருந்து எடுத்து போடணும்னா ஃபர்ஸ்ட் இப்ப ஐந்து வருடங்களுக்கு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கீங்க. அப்ப அஞ்சு மடங்கு அந்த அது வந்து ஐந்தால இது பண்ணலாம். ஓகே, அதாவது ஃபைவ் டேபிள்ல வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். அப்ப ஃபைவ் டேபிள்ல இங்க பாத்தீங்கன்னா மூணு இருக்கு, டென் இருக்கு, ஃபிஃப்டீன் இருக்கு, டுவெண்ட்டி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டென் எடுப்போம். இங்க கொடுத்துருவோம் பாருங்க, டென் இருக்கு, தேர்ட்டி இருக்கு, அதாவது மூன்று மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இங்க தட்டி வச்சேன்னா அதுதான் காரணம். முதல்ல ஆப்ஷன் டென் எடுக்கிறோம், டென் எடுக்கும்போது மகனின் வயது தான் பத்து. ஓகே, இங்கு என்ன சொல்லியிருக்காங்க, மகனின் வயதை போல் மூன்று மடங்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டென் இன்டூ த்ரீ. ஓகே, டென் இன்டூ த்ரீ மூன்று மடங்குன்னு சொல்றதுன்னா முப்பது. ஓகே, அப்ப ஐந்து வருடங்களுக்கு முன்னாடின்னு சொல்றாங்க. ஐந்து வருடங்களுக்கு முன்பு, ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க, நாலு மடங்குன்னு சொல்றாங்க. அஞ்சு, அப்ப மைனஸ் ஃபைவ். மைனஸ் ஃபைவ்னா அப்போ மகனுடைய வயது ஐந்து ஆயிருது, தந்தையின் வயது டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிருது. எத்தனை மடங்குன்னு சொல்றாங்க, நாலு மடங்குன்னு சொல்றாங்க. இங்கே ஆப்ஷன் போட்டு பார்க்குறோம், நாலு மடங்கு, ஃபைவ் இன்ட்டு டூ ஃபோர் டுவெண்ட்டி அப்படின்னு வருது. அப்போ நாலு இங்கே கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்திருக்கிறது என்னங்க, டுவெண்ட்டி ஃபைவ் வந்திருக்கு. பட் நம்மளுக்கு ஆன்சர் இங்கே நாலு மடங்குங்கும்போது இங்கே டுவெண்ட்டி தான் வந்திருக்கு. ஸோ ஆன்சர் ராங். ஓகே, ஸோ அதுதான் இது. இதுவே நம்ம அடுத்த ஆப்ஷன் எடுக்கிறோம், ஃபிஃப்டீன் எடுக்கிறோம். ஃபிஃப்டீன் சன்னோட வயசு பதினஞ்சு, ஃபாதரோட வயசு ஃபிஃப்டீன் இன்ட்டு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ். ஓகே, ஃபிஃப்டீன் இன்ட்டு த்ரீ அப்போ மூன்று மடங்கு அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுறது. ஃபிஃப்டீன் இன்ட்டு த்ரீ மூன்று மடங்குங்கும்போது நாற்பத்தஞ்சாவது. பிஃபோர் ஃபைவ் இயர்ஸ் அப்படிங்கும்போது மைனஸ் ஃபைவ், இதுலையும் மைனஸ் ஃபைவ் பண்ணுறோம். எத்தனை மடங்கு? நாலு மடங்கு. ஐந்து வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல நாலு மடங்கு. அப்போ நாலு மடங்கு, டென் இன்ட்டு ஃபோர் ஃபார்ட்டி. அப்போ நம்ம இந்த ஆன்சர் தான் நம்மளுக்கு
கரெக்ட்டு ஓகேங்களா? இப்போ புரியுதா உங்களுக்கு? கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும், ரொம்ப ஈஸிங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா போதும். ஓகே, ஃபஸ்ட்டு 3 மடங்குங்கிறோம், அதுக்கப்புறம் அந்த 3 மடங்குக்கு நம்ம ஆப்ஷன்லேருந்தே எடுக்கிறோம். அந்த 3 மடங்குக்கு நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். 15 × 3 இந்த இதோ இதில் வச்சு தான் நான் மல்டிப்ளை பண்ணி ஆகணும், ஏன்னா தந்தையோட வயசு மகன் வயசை கூட 3 மடங்கு அப்படிங்கும்போது. ஸோ பாருங்க, அடுத்தடுத்து வர்ற சமயம் உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க. இதில் புரியும், புரியும் கண்டிப்பாக, ரொம்ப ஈஸி தான் இதெல்லாம். ஒரு கணவன் மனைவியின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 4:3. 4 வருடங்களுக்கு பிறகு இந்த விகிதம் 9:7 என மாறுகிறது. ஓகே, திருமணத்தின் போது அவர்களின் விகிதம் 5:3 எனில் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கும்? அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருப்பாங்க, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு இங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்ப என்னது, தற்போதைய வயதுகளின் விகிதம் தான் 4:3ங்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய வயதுகளின் விகிதம் தான் நம்மளுக்கு 4:3 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்ப 4 வருடங்களுக்கு முன்னாடி இதையும் நம்ம எங்கேருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன்லேருந்து எடுத்து தான் நம்ம போட போகிறோம். அது எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறதா, எப்படின்னா இங்கே பாருங்க, 4 ஃபஸ்ட்டு இது வந்து விகிதத்தில் கொடுத்துட்டாங்க. விகிதத்தில் கொடுத்துட்டாங்க அப்படின்னாவே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரு பர்டிகுலர் டேபிள் எடுத்து வச்சுக்கிட்டு அதை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கும். இப்போ 4:3 அப்படிங்கிறத 8 நம்ம ரெண்டையுமே காமன் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இது என்னன்னா, காமன் மல்டிப்ளை எடுக்கணும். காமன் மல்டிப்ளை எப்படி எடுக்கணுங்கிறது தான் இங்கே ஒரு இது ட்ரிக்கு. இது அடுத்த பர்சன்டேஜ் என்னவா இருக்குங்க, ரொம்ப அதிகமான பர்சன்டேஜா இருக்கு. ஸோ அதிகமான பர்சன்டேஜ், அதாவது ரேஷியோ வந்து அதிகமான ரேஷியோவா இருக்கு. அப்போ நம்பர் கண்டிப்பாக அதிகமான நம்பராக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். 10 இருக்கிற டேபிள் தான் நம்ம கண்டிப்பாக எடுக்கணும், அதுக்கு மேலே போயிடாதீங்க, அது தேவையும் இல்லை, நம்மளுக்கு தெரியும். ஓகே, அப்போ இது ரெண்டையும் வந்து 8 மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்றது இது. ஏன்னா அடுத்தது வந்து எப்படி இதை வந்து இங்கே பாருங்க, 8 4 32, 8 3 24. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, 4 வருடங்களுக்கு பிறகு இந்த விகிதம் 9:7 மாறிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 4 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா, அப்போ 4 வருடங்களுக்கு பிறகுனா என்ன பண்ணுங்க, முன்பாக இருந்தால் இது பண்ணோம், இது வந்து மாறி இருக்கு, இவ்வளோ வந்து இப்போ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது 4 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா, அப்போ இதோட சேர்த்து ஆட் பண்ணுறீங்க, 4 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 9:7 கிடைக்குது. ஓகேங்களா? 9:7 எப்படி கிடைக்குங்க, 9 4 36, 7 4 28. ஓகே, 9 4 36, 7 4 28. ஒவ்வொரு ரேஷியோவுக்கும் ஒரே, அதாவது எல்லா ரேஷியோவுக்கும் ஒரே டேபிள் தான் வரணும்லாம் இல்லை. இந்த மாதிரி ஒரு ரேஷியோ எடுத்துக்கிட்டீங்க, ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு பேர் ஆஃப் த ரேஷியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு மட்டும் ஒரு ஒரே டேபிளால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா போதும், அது கரெக்டாக வரும். ஓகே, இப்போ இது நம்ம பண்ணி பார்த்தோம்னா 9 4 36, 7 4 28. ஓகே, தற்போதைய வயது விகிதம், தற்போதைய வயது விகிதம் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, 32 24. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதானே கண்டுபிடிச்சோம், தற்போதைய வயதுகளின் விகிதம் 4:3, அதுதான் 32 24 நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இது தேவையே கிடையாது நம்மளுக்கு. இது ஏன் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, இது வந்து குழப்பத்துக்காக தான் இது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு தெளிவுபடுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பிளஸ் 4 பண்ணோம்னா, அதாவது நம்ம ஆன்சர் செக் பண்ணிக்கணும் இல்லையா, அதுக்காக பிளஸ் 4 பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த 9:7 நம்மளுக்கு கிடைக்குதா அப்படிங்கிற ஒரு ஒரு ரீசனுக்காக தான். ஓகே, இப்போ நம்மளுக்கு கிடைச்சது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு கிடைச்சது 32:4. இந்த இடத்துல நம்ம வந்து இதுல இருந்து எடுத்து அப்ளை பண்ணுறோம், ஆன்சர்லேருந்து எடுத்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஆன்சர்ல என்ன கொடுத்துருக்காங்க, முன்னாடி திருமணம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் நடந்திருக்கும் அப்படின்னு கெஸ்ஸிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னங்க, 20, செகண்ட் 12 10 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 20 அப்படிங்கிற எடுத்துக்கும் போது கண்டிப்பாக ரொம்ப ஏஜ் வந்து ரொம்ப இதாக இருக்கும், கம்மியாக இருக்கும், அந்த மாதிரிலாம் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, அப்போ 12 அடுத்தது எடுக்கிறோம், எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் நடந்திருக்கும் அப்படிங்கிறது. அப்போ 12 எடுக்கிறோம், 12 எடுத்தோம்னா அதை லெஸ் பண்ணி தான், லெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு இப்போ அவங்களுடைய திருமணத்தின் போது அவங்களுடைய ஏஜ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். இந்த ஏஜ் கரெக்டாக இருந்தால் தான் இங்கே ரேஷியோ கரெக்டாக வரணும். ஓகேங்களா? இப்போ ரேஷியோ கரெக்டாக வரும், இந்த ஏஜ் கரெக்டாக இருந்தது அப்படின்னாக்க பாருங்க, -12 பண்ணும்போது நம்மளுக்கு ரெண்டையுமே கண்டிப்பாக -12 தான் பண்ணுவோம். அப்போ 20:12 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இதை வந்து நம்ம 4 டேபிளில் போட்டோம்னா 5 4 20, 3 4 12. ஓகே, அப்போ நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சதுங்களா கரெக்டாக, 5:4:3 வந்திருக்கு.
திருமணத்தின் போது அவர்களின் விகிதம், திருமணத்தின் போது அவர்களின் விகிதம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுங்களா? அப்ப திருமணத்தின் போது அவர்களின் விகிதம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. 32:4 எடுத்ததுல, அதாவது தற்போதைய வயதுகளின் விகிதத்திலிருந்து நம்ம அந்த எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் நடந்திருக்கும் அந்த அந்த வந்து லெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருதுங்க? திருமணத்தின் போது அவர்களுடைய ஏஜ் என்னன்னு நம்மளை கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, புரியுதான் பாருங்க, கண்டிப்பா புரியும். மறுபடியும் ஒரு தடவை சொல்லிட்டா, தற்போதைய வயதுகளின் வீதம் 4:3. இந்த 4:3 நம்ம என்னவா பண்ணிக்கணும், நம்பர்ஸ் அதாவது ஏஜா கன்வெர்ட் பண்றோம். ஏஜ் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக ஏஜா கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரே டேபிளால எடுக்கிறோம். இந்த 4:3 எடுக்கும்போது நம்மளுக்கு 32:24 வருது. ஆஃப்டர் 4 இயர்ஸ் சொல்றாங்க, அப்ப நம்ம 4 அப்ப நம்மளுக்கு கிடைக்கிறது 36:28. என்ன நம்மளுக்கு கிடைச்சிச்சு, 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீதம் 9:7 மாறிச்சு. அப்ப 4 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு மாறி இருக்கு, நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. 9 4 36 7 4 28 கிடைச்சிருச்சு. அப்ப நம்ம போட்டது இது கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். அப்ப தற்போதைய வயதுகளின் விகிதம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, 32:24 கொடுத்துருக்காங்க. இப்ப ஆன்சர்ல இருந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுக்கு திருமணம் நடந்திருக்கும் அப்படிங்கிறது இதுல இருந்துதான் இப்ப, அதாவது நம்ம இப்ப இருக்கிறோம், நம்மளுக்கு இப்ப எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு திருமணம் நடந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆப்ஷன்ல இருந்து எடுக்கிறோம். 12 எடுக்கிறோம். 12 எடுத்து நம்ம லெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 20:12 கிடைக்குது. அது விகிதம் விகிதத்துல கொடுத்துருக்காங்க, 5:3 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப 5:3 விகிதத்துல நம்ம போட்டு பார்க்கும்போது இந்த ஆன்சர் கரெக்டா வரணும். 5 4s are 20 3 4s are 12. ஓகே, இதை நம்ம டைரக்டா கூட இப்படியே எடுத்து போடலாம், பட் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். இது ஒன்றும் இல்லை, இது வந்து இதுவும் அதே மாதிரி தான், டேபிள் வச்சு கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும், பட் ஃபுல்லாக உங்களுக்கு ஆன்சர் தெரிய கரெக்டாக செக் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதையே பாருங்க, ஒரே டேபிளில் கன்வெர்ட் பண்ணி பாருங்க, 12 வருதா, எங்கேயாவது 12 இருக்கா அப்படின்னா ஓகே, 20 இருக்கு, அதனால நம்ம குழப்பிடுவோம். ரெண்டுமே கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா, நம்மளை குழப்பறதுக்கு 20 12 ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் கரெக்டான மெத்தடுங்க. இது போட்டீங்கன்னா உங்களுக்கு 5:3 கிடைக்குதா அப்படின்றது இதுதான் கரெக்டான மெத்தட் இதுக்கு. ஸோ இதுதான். ஓகே, நீங்கள் வந்து எக்ஸ் வச்செல்லாம் போட்டோம்னா இந்த சம் ரொம்ப குழப்பம், இப்படி போடுங்க, அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புரியுதுன்னு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது மாதிரி எடுத்து போடுங்க, நம்மளுக்கு இந்த விகிதம் கிடைக்கும், ரேஷியோ கரெக்டாக கிடைச்சிது அப்படின்னா நம்மளுக்கு இதுதான் ஆன்சர். நம்ம எடுத்து போட்டதில் நம்மளுக்கு இதுதான் ஆன்சர். இப்போ இதை நம்மளை அப்ளை பண்ணி இதை நம்ம வச்சு அப்ளை பண்ணி பார்த்ததில் நம்மளுக்கு கரெக்டாக இந்த 5:3 கிடைச்சிருச்சு. ஓகே ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தற்போது குமார் மற்றும் சங்கரின் வயது விகிதம் 5:4 என்றால், 7 வருடங்களுக்கு பிறகு குமாரின் வயது 27 ஆண்டுகள் அப்படின்னா சங்கரின் தற்போதைய வயது என்ன? ஓகே, என்ன சொல்றாங்க, ரொம்ப ஈஸி. முன்னாடி சம் பார்த்ததுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது ரெண்டுமே டஃபாக தான் கொடுத்தேன், அது ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் வர சம்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க. குமார் சங்கர் ரெண்டு பேர்த்தோட வயது விகிதம் என்ன சொல்றாங்க, 5:4 சொல்றாங்க. 7 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களுடைய வயசு என்னவா மாறுதுங்க, 27 ஆண்டுகள் கழி குமாரோடைய வயசு 27 மாறுது. ஓகே, குமாரோடைய வயசு 7 வருஷத்துக்கு அப்புறம் 27 மாறுது அப்படின்னா சங்கருடைய தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இந்த விகிதம் என்ன விகிதம், தற்போது இருக்கக்கூடிய விகிதம் தான். ஓகே, இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. இங்க கேட்டிருக்கிறதும் என்ன கேக்குறாங்க, தற்போதைய வயசு மட்டும்தான் கேக்குறாங்க. இது நம்மளுக்கு செக் பண்றதுக்கு தான். ஓகே, அப்ப ஒரே டேபிளால கன்வெர்ட் பண்ணுங்க போடலாம். ஒரே டேபிளால போட்டோம்னா 5 4s are 20 4 4s are 16 பாருங்க, குமார் சங்கர். ஓகே, இங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷன் பாத்துக்கோங்க, நம்ம 16 தான் நம்மளுக்கு கரெக்டா மேட்ச் ஆகும். ஏன்னா 4 5s are 20 அப்படிங்கிறது தான் இங்க காட்டிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறோம், 20 எடுக்கிறோம். ஓகே, 20 எடுக்கும்போது 5 5s are 25 4 5s are 20. இந்த விகிதத்தை வச்சுதான் போடுறோம். ஓகே, ரேஷியோ வச்சுதான் போடுறோம், 5:4 வச்சு போடுறோம், கண்டுபிடிக்கிறோம். அதை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். ஒரே டேபிளால போடுறோம், போடும்போது நம்மளுக்கு 5 5s are 20 4 5s are 25 4 5s are 20. இப்போ ஆட் பண்றோம், என்னன்னு சொல்லியிருக்காங்க, 7 வருஷத்துக்கு அப்புறம் குமாரோட வயசு 27 சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நம்ம ஆட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், 27 வயசு கிடைக்கணும் 7 வருஷத்துக்கு அப்புறம். இல்லை இல்லை, 32 கிடைச்சிருக்கு. ஸோ ராங் ஆன்சர். ஓகே, அப்போ இதையே நம்ம இங்கே வச்சு போட்டிருக்கும் போது நம்மளுக்கு சங்கரோட வயசு 16 இருந்திருக்கணும், இதுவும் தவறு. ஓகே, அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் 16 எடுக்கிறோம். 16 எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இதை ஆப்ஷன் வச்சும் போடலாம்,
நீங்க எப்படி போடுறது இது பெஸ்ட், 5:4 ஒரே டேபிளால கன்வெர்ட் பண்றீங்க, 16 மைண்ட்ல வச்சுக்கிட்டே போடலாம், 4 4 சார் தான் 16 வருது அப்படிங்கும் போது அப்ப நம்ம 4 டேபிளாக எடுக்கலாம். அப்ப 5 4 சார் 20, 4 4 சார் 16. ஓகே, இப்ப நம்மளுக்கு என்ன குமாரோட ஏஜ் என்ன சொல்றாங்க, 27 இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 7 வருஷத்துக்கு அப்புறம் குமாரோட ஏஜ் என்னவா இருக்கணும், 27 இருக்கணும். இங்க நம்ம ஆட் பண்றேன், இது நம்மளுக்கு தேவையும் கிடையாது. ஆனா செக் பண்ணி பார்க்கும்போது குமாரோட வயசு 27 ஆகுது 7 வருஷத்துக்கு அப்புறம். அப்ப நம்ம எடுத்து போட்டது கரெக்ட். அப்ப சங்கரோட ஏஜ் என்ன, 16. ஓகேங்களா, கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.